தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டையும் மாட்டையும் ஏலம் விடுவது போல இளம் பெண்களை ஏலம் விட்டுருக்குது ஒரு கூட்டம். அதில் இந்த அழகான பொண்ணுனா 100,000 ரூபா, அழகு கம்மியான அசிங்கமான பொண்ணுனா 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி ரேட் வரைய பேசி பெண்களை ஏலம் விட்டுருக்காங்க. அதையும் ஏலம் எடுக்கிறதுக்கு கூட்டம் அலமோதியிருக்கு. இந்த சம்பவம் எங்கே அரங்கேறியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆக்ரா பகுதியில் தான். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்களை வெளியில் சிட்டியில் வேலை வாங்கி தருவதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஏஜென்ட்டுகள் வேற ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் வேலை வாங்கி தரேன், ஹாஸ்பிட்டலில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சில நாட்கள் அந்த பெண்களை வந்து தங்களோடையே வச்சு தங்க வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த பெண்களை அவங்க வேலைக்காக கூட்டிகிட்டு வரலை, இந்த பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்காக கூட்டிகிட்டு வந்து ஒரு கும்பலே இதற்கான வேலைகளை செய்துட்ருக்காங்களாம். சில பெண்களுடைய குடும்பத்திலேருந்து தெரிஞ்சே தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்புகிறாங்க அந்த பொண்ணுங்கக்கிட்ட சொல்லாமல். சில பெண்கள் தெரிந்தே வராங்க, சில பெண்கள் வந்து வேலைக்கு வரணும், தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அந்த மாதிரி இங்கே 3 பெண்களை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அந்த ஏலம் சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு லட்சாதிபதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களோட சர்க்கிளில் ஒரு நெட்ஒர்க் மாதிரி இங்கே வந்து ஒரு செயல்பட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் டெல்லியில் ஆக்ராவில் இருக்கக்கூடிய என்ஜிஓ மிஷன் முக்தி அறக்கட்டளைக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தவுடனே இந்த இடத்துல இன்றைக்கி ஏலம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தகவல் கொடுத்த உடனே அந்த இடத்துக்கு போலீஸார் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கும் போது தான் இந்த பெண்களை ஏலம் விடுறதும் ஏலம் எடுத்ததும் தெரிய வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய 3 பெண்களில் ரொம்பவே அழகான ஒரு பெண்ணை வந்துட்டு 100,000 ரூபாய்க்கும், மற்ற 2 பெண்களையும் 50,000 ரூபாய்க்கும் வந்து ஏலம் எடுத்திருக்காங்க. அந்த ஏலம் எடுத்த நபர்கள் யாருன்னு சொன்னோம்னா ஆக்ராவை சேர்ந்த லால், எட்டா, பிரசோபாத் அப்படிங்கிற 3 நபர்கள் தான் ஏலத்துக்கும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பெண்களை கூட்டிகிட்டு வந்து ஏலம் விடுறது, அந்த பெண்களை வந்து திருமண ஆசையை காட்டி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது, இன்னும் கொடுமைகள் படுத்துறது, பாலியல் வன்கொடுமை செய்கிறது, ஒரு குடும்பமாக ஒரு மொத்த ஃப்ரெண்ட்ஸாக கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்களுக்கு தொல்லை கொடுக்கறது, இந்த மாதிரியான சம்பவங்களில் தான் அந்த பெண்களை அவங்க ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய ஏலம் விட்டவர்களையும் ஏலம் எடுத்த எல்லாத்தையுமே கைது செய்து இப்போ விசாரணை நடத்திக்கிட்டு வரும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான பெண்களை இவங்க இந்த மாதிரி பல வருஷங்களாக ஒரு நெட்ஒர்க்காகவே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ பெண் குழந்தைகளை ரொம்பவே ஜாக்கிரதையாக நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ இருந்துட்டுருக்கோம். நம்மளோட பெண் குழந்தைகள் மேலே நம்மளோட கண்ணை எப்போதும் வச்சுட்டே இருக்கணும். நல்லவங்கன்னு நினச்சி நம்ம பழக விடுறவங்க கூட நம்மளோட பெண் குழந்தைங்க மனசில் விஷத்தை கலக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ எப்போதுமே நம்மளோட குழந்தைகள் மேலே அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நிறைய பேர் வந்து பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. பெண்களை ஏலம் விடுற மாதிரியான ஆட்டு மாடு சந்தை மாதிரி பெண்களை வந்து ஏலம் விடுற சந்தையும் இன்னும் இந்த காலத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குதா, இதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நிறைய நல்ல உள்ளங்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.